ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி தமிழ் பிரிவு 4 புறப்பொருள் வெண்பா மாலையில் ஏற்கனவே வெற்றி படலம் குறித்த 2 பகுதிகள் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கு பகுதி 3 கரந்தை படலம் குறித்த குழு பாடல்கள் விளக்கம் மற்றும் நூற்பா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நூற்பாவை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏன்னா கரந்தை திணை அதற்குரிய 13 துறைகள் மொத்தம் சேர்த்து 14, இதற்குரிய நூற்பாவை வந்து கடைசியாக நான் சொல்லிடுறேன். முதல்ல குழு பாடல்கள் விளக்கத்தை நம்ம பார்த்துடலாம். கரந்தை திணைன்னா என்ன, கரந்தை திணைக்குரிய துறைகள் 13 என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். இது வரைக்கும் நீங்கள் சிவனடிவள் தமிழம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். வாங்க இன்னைக்கு பாடத்துக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் சொல்ல வர கருத்து என்ன என்பது முழுமையாக புரிய வரும். 1. வெற்றியாரால் கவர்ந்து செல்லப்பட்ட ஆணிரைகளை இடைமறித்து மீட்டு செல்லும் பொருட்டு மேற்கொள்ளப்படும் ஒழுக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது கரந்தை திணை. இப்போ நிறை கவர்தல் அப்படிங்கிறத வந்து வெற்றி திணைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுவே நிறை மீட்டில் நம்ம என்ன சொல்லுவோம்னா கரந்தை திணை. ஆக வெற்றியாரால் கவர்ந்து செல்லப்பட்ட அந்த ஆணிரைகளை இடைமறித்து மீட்டு செல்லும் பொருட்டு மேற்கொள்ளக்கூடிய ஒழுக்கம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது கரந்தை திணை. இந்த கரந்தை செடி இருக்கு இல்லையா, இதை வந்து தற்காலத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா கொட்டை கரந்தை என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சிவப்பு நிற பூக்களாக இருந்துச்சுன்னா அது சிவகரந்தை என்றும், நீல நிற பூக்களாக இருந்துச்சுன்னா அது விட்ணு அதாவது விஷ்ணு கரந்தை என்றும் சொல்லப்படுவது வழக்கம். இப்போ வெற்றி அப்படிங்கிறது வந்து நிறை கவர்தல், கரந்தைனா நிறை மீட்டல். இந்த ரெண்டு ஒழுக்கங்களும் எந்த நிலத்தில் நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சி நிலத்தில் நடைபெறக்கூடிய வகையில் இருக்கு இல்லையா. இப்போ இதை வந்து தொல்காப்பியர் எப்படி சொல்லியிருப்பார், புறப்பொருள் வெண்பாமலையில் வெற்றி படலம் கரந்தை படலம்னு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதுவே தொல்காப்பியர் எப்படி கொடுத்துருக்காருன்னா, இரண்டுமே குறிஞ்சி நிலத்தில் நடைபெறக்கூடியது, நிறை கவர்தலாகிய வெற்றி, நிறை கவர்தலாகிய வெற்றி, நிறை மீட்டலாகிய கரந்தை இரண்டத்தையும் சேர்த்து வெற்றி திணையாக தொல்காப்பியர் கொடுத்துருப்பார். அதுதான் புறப்பொருள் வெண்பாமலைக்கும் தொல்காப்பியத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். சரி, இப்போ நம்ம கரந்தை பூ யார் சூடுவாங்க அப்படிங்கிறதுக்கான வினாவை பார்க்கலாம். பகையரசர்கள் கவர்ந்த ஆணிரையை மீட்க சூடும் பூ என்ன பூ அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது கரந்தை பூ. பகையரசன்கிறது இங்கே யாருன்னா வெற்றியார் தான். அவங்க கவர்ந்து சென்று ஆணிரைகளை மீட்கிறதுக்காக சூடக்கூடிய பூ கரந்தை பூ. இப்போ வெற்றி கரந்தை திணைக்குரிய கொழு பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 3வது வினா, மலை தெழுந்தார் மரம் சாய தலை கொண்ட நிறை பெயர்த்தன்று. இது என்ன துறை அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்ன திணை அப்படின்னு கேட்டாங்கன்னா கரந்தை திணை. மலை தெழுந்தார், மலைதல் என்றால் என்னன்னு பார்த்தோம்னா எதிர்த்தல். அப்ப எதிர்த்து எழுந்தவர்களுடைய வீரம் கெடுமாறு. இப்ப இங்க எதிர்த்து எழுந்தவர் யாருன்னா வெற்றியார் இல்லையா, அவர்களுடைய வீரம் கெடுமாறு தலை கொண்ட. வெற்றியார் தலை கொண்ட என்றால் அவர்கள் கவர்ந்து சென்ற நிறை இருக்கு இல்லையா, அது யாருடையது, கரந்தையாருடைய நிறை. அதை கவர்ந்து சென்றவர்கள் வெற்றியார். தலை கொண்ட நிறை என்றால் கவர்ந்து சென்ற நிறைகளை பெயர்த்தன்று. பெயர்த்தன்றுன்னா மீட்டு கொண்டு வருவது எந்த திணைனா அது கரந்தை திணை. இப்ப பெயர்த்தல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு நிலம் இயல்பாக இருக்கிறது வேற, அதை நம்ம பெயர்த்து வேறு இடத்திற்கு மாற்றப்படுவது இல்லை நாம் அதை கொண்டு வருவது அப்படிங்கிறது வந்து அதை மீட்க அதாவது ஒரு ஒரு செயலுக்கு எதிர் செயலை வந்து பெயர்த்தல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ அவங்க கவர்ந்துட்டு போயிட்டாங்க, அந்த கவர்தலுக்கு எதிர்ப்பதமாக நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா மீட்கிறது. அதுதான் இங்கே பெயர்த்தல்ங்கிறது மீட்டல் என்ற பொருளில் வந்திருக்கு. மலை தெழுந்தார் மரம் சாய தலை கொண்ட நிறை பெயர்த்தென்று கரந்தை திணை என்ற திணைக்குரிய குழு பாடல். அதாவது எதிர்த்து எழுந்தவர்களுடைய எழுந்தாராகிய வெற்றியாரது வீரம் கெடுமாறு அவர்கள் கைப்பற்றி சென்ற நிறைகளை மீட்டு கொண்டு வரக்கூடிய திணை எதுன்னா அது கரந்தை திணை. இப்போ கரந்தை திணைனா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ துறைகள், 13 துறைகளை நம்ம பார்க்க போகிறோம். கரந்தை திணைக்குரிய துறைகள், மீட்கக்கூடிய துறைகள். இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கரந்தை அரவம். முதல்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கரந்தை அரவம்னா வேற ஒன்றும் கிடையாது, இந்த மீட்கக்கூடியவர்கள் தான் கரந்தையார்னு சொல்லுவாங்க. வெற்றியார் வந்து கவர்ந்துக்கிட்டு போயிட்டாங்க. அந்த செய்தியை கேட்ட கரந்தையார் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆரவார முழக்கத்தோடு எல்லோரும் ஒன்று கூடும் போது ஒரு சத்தம் வரும் இல்லையா. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து செல்லக்கூடிய போது அதாவது மீட்க செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு ஓசை ஏற்படும் இல்லையா, அதுதான் கரந்தை அரவம் சொல்றாங்க. இப்போ இந்த வினாவடையோட நம்ம பார்க்கலாம். வெற்றியாரால் கவரப்பட்ட ஆணிரைகளை மீட்க ஓரிடத்தில் கூடிய வீரர்களின் போர் எழுச்சியினால் ஏற்பட்ட ஓசை எத்துறைக்குரியது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது கரந்தை அரவம். அப்போ மீட்கக்கூடிய செயலுக்காக வீரர்களுடைய போர் எழுச்சியால் ஏற்படக்கூடிய அந்த ஓசை அரவத்துக்கு தான் கரந்தை அரவம் என்று பொருள். இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்குரிய கொழுப்பாடல் என்னன்னா, நிறைகோள் கேட்டு
செய்தொழில் ஒழிய விரைவனர் குழுவும் வகையுரை தன்று. நிறைக்கோள்னா கவர்ந்து சென்ற ஆணிறை கவர்தலை தான் இங்கே என்ன நிறைக்கோள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கவர்தல் யார்? கவர்பவர் வெற்றியார் இல்லையா. நிறைக்கோள் கேட்டு வெற்றியார் நிறைகளை கவர்ந்து சென்ற செய்தியை கேட்டு செய்தொழில் ஒழிய நாம் என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அதை எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு கரந்தையர் என்ன பண்ணுறாங்கன்னா விரைவனர் குழுவும் வகையுரை தன்று. விரைந்து ஒரு கூடி நிற்கக்கூடிய போது ஏற்படக்கூடிய ஒரு ஓசை இருக்கு இல்லையா, அந்த தன்மையை உரைப்பது தான் என்னன்னா கரந்தை அரவம் என்கின்ற துறை. இதை வந்து கொழுப்பாடல் நிறைக்கோள் கேட்டு செய்தொழில் ஒழிய விரைவனர் குழுவும் வகை உரைத்தன்று. இதுக்கு அடுத்து இது இப்படியும் கேள்வி கேட்கலாம். இது வந்து அந்த பாடல் வெண்பா பாடல் இருக்கும் இல்லையா, கொழுப்பாடலை விளக்கக்கூடிய வகையில் மேலும் ஒரு வெண்பா பாடலில் இருக்கக்கூடிய செய்தியை வந்து எடுத்து எழுதியிருக்கேன். கிணைப்பறைக்கு ஏற்ப அணிவகுத்து சென்ற மறவர்களின் ஆரவார ஒளியை கூறும் துறை எது, இப்படியும் கேட்கலாம். இப்போ ஏன் இங்கே கிணைப்பறை அப்படின்றதுக்குன்னா வெற்றி அரவம் இருக்கு இல்லையா, அதில் வந்து எப்படி இருக்கும்னா துடியொளி முழங்க அவங்க வந்து அணிவகுத்து செல்வாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே கரந்தைக்கு எப்படி கொடுத்துருவாங்கன்னா கிணைப்பறைக்கு ஏற்ப அந்த கிணைப்பறை ஒழிக்க வீரர்கள் வந்து அணிவகுத்து செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய ஆரவார ஒளியை கூறும் துறையை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கரந்தை அரவம் என்கின்ற துறை. இது வந்து முதல் துறை. அடுத்த துறை என்னன்னா அதர் இடைச்செலவு. அதர்னா என்னன்னா வழி, இடைனா இடம் என்பது பொருள், வழி இடத்து, செலவு என்றால் செல்லுதல். அப்போ எந்த வழி இடத்து செல்வதை அதரடை செலவாக சொல்கிறாங்கன்னா வெற்றியார் செல்லக்கூடிய வழி இடத்து கரந்தையார் செல்லக்கூடிய அந்த பயணத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அதரடை செலவு என்று சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி கேள்வி கேட்பாங்கன்றதை பார்க்கலாம். ஏழு, ஆணிறைகளை கவர்ந்த வெற்றி மரவர் சென்ற வழி இடத்து தொடர்ந்து செல்வது எத்துறை அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அதரடை செலவு. இதுவே குழுப்பாடல் எப்படி கேட்பாங்கன்னா ஆற்றார் ஒழிய கூற்றன சினையி போற்றார் போகிய நெறி இடை ஏகின்று, இது எத்துறைன்னு கேட்டாங்கன்னா அதர் இடைச்செலவு. ஆற்றார் அப்படின்னா என்னன்னா வெற்றியார் கவர்ந்து சென்ற அந்த ஆணிறைகள் இருக்கும் இல்லையா, அதை மீட்கிறதுக்காக கரந்தையார் போகும்பொழுது ஆற்றாமையினால அவங்க ஒரு சிலர் வந்து அங்கேயே இடையிடையே தங்குவது உண்டு. அப்படிப்பட்டவர்கள் ஒழிய ஆற்றார் ஆற்றல் இல்லாதவர்கள் தொடர்ந்து சென்று மீட்க செல்லும் ஆற்றல் இல்லாதவர்கள் இடையே ஒழிய இடையே தங்க கூற்றன சினையி மீதமுள்ளவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சினத்தோடு அவங்க செல்வாங்கன்னா கூற்றுன்னா யமன், அதாவது உயிரை எடுக்கக்கூடிய கடவுளை வந்து நம்ம யமன் சொல்லுவோம் இல்லையா, யமதர்மன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அப்படிப்பட்ட யமதர்மருக்குரிய அந்த கோபம் எப்படி உயிரை எடுக்க போறாருனா ஒரு கோபத்தோடு சினத்தோடு போவாங்க. அப்படிப்பட்ட கோபத்தோடு மீதம் இருக்கக்கூடிய கரந்தையார் என்ன பண்ணுவாங்கன்னா போற்றார் போகிய நெறியிடை ஏகின்றி. போற்றார்னா என்னன்னா பகைவர், போற்றக்கூடியவர்கள் நம்மவர்கள், போற்றாதவர்கள் பகைவர்கள்னு நம்ம சொல்லுவோம். அப்ப ஆக பகைவர்கள் போகிய வெற்றியார் போகிய நெறியிடை வழி இடத்து சென்று செல்லுதல் ஏகின்று என்றால் செல்லுதல். அவர்கள் சென்ற வழியிடத்து செல்லக்கூடியது எது அப்படின்னு கேட்டோம்னா அதரிடை செலவு. ஆற்றார் ஒழிய அதாவது கரந்தையார் இடையே ஒரு சிலர் தங்க ஆற்றாமையினால் தங்க மீதம் இருக்கக்கூடியவர்கள் யமனுடைய கோபத்திற்கு ஏற்ப சென்று போற்றார் என்றால் பகைவர்களாகிய வெற்றியார் சென்ற நெறியிடை சென்று செல்லக்கூடிய ஒரு துறை எது அப்படின்னு கேட்டோம்னா அது அதரிடை செலவு. ஒன்பது, ஆக்கல் சென்ற சுவட்டினை பின்பற்றி கரந்தையார் செல்லும் துறை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆக்கள்னா பசுக்கள் இல்லையா, அந்த பசுக்கள் வந்து அவங்க அந்த பசுக்களோட பாத குழம்போட அந்த சுவடு இருக்கும் இல்லையா, அந்த அவங்க கால் பதிந்த இடம் இருக்கும் இல்லையா, அந்த சுவட்டினை பின்பற்றி கரந்தையார் செல்லக்கூடிய துறை என்ன, இப்படியும் கேட்கலாம். இது வந்து அதரடை செலவு என்கின்ற துறையாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது போர் மலைதல் என்கின்ற மூன்றாவது துறை. இதை வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வெற்றி மறவர்களை கரந்தையார் வளைத்து அவர்கள் அஞ்சும்படி போர் செய்யும் துறை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது போர் மலைதல். மலைதல் அப்படின்னாலும் போர் தான், போர் மலைதல் என்று சொல்லும்பொழுது அவங்க எப்படி போர் செய்கிறாங்கங்கிற தன்மையை சொல்லக்கூடியது தான். வெற்றி மறவர்கள் என்ன பண்ணுறாங்க போயிட்டுருக்காங்க, அவங்கள பார்த்த கரந்தையார் என்ன பண்ணுறாங்கன்னா வளைத்து வெற்றியார்கள் அஞ்சக்கூடிய வகையில் போர் செய்யக்கூடிய துறை தான் என்னென்னா போர் மலைதல். இதை எப்படி கேட்பாங்க கொழுப்பாடலில் கேட்பாங்கன்னா வெற்றியாரை கண்ணுற்று வளையி உட்குவரத்தாக்கி உலர் செரு புரிந்தன்று, இது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன துறைன்னு கேட்டாங்கன்னா போர் மலைதல். வெற்றியாரை கண்ணுற்று அதாவது கவர்ந்து
வந்து சென்ற வெற்றியாரை பார்க்கிறாங்க. யார் பார்க்கிறாங்க? கரந்தையார் பார்க்கிறாங்க. பார்த்த உடனே வளையி அப்படின்னா வளைத்து பிடித்தல் என்றால் ஒருத்தவங்களை சுற்றி வளைக்கிறதுனா அவங்களை தடுத்து நிறுத்துறதுங்கிறது தான் பொருள். ஆக அவர்களை தடுத்து உட்குவர தாக்கி, உட்குன்னா அச்சம், அப்போ அச்சம் வரக்கூடிய வகையில் தாக்கி உலர்ச்செரு புரிந்தன்று. உலர்ச்செரு புரிந்தன்றாலும் உலர்தல் என்றால் சுழலுதல், பரப்புதல், கலக்குதல். அவர்களை எந்த வேலையுமே அப்படியே எங்கே போகிறது அந்தாண்ட இந்தாண்ட திரும்ப அவங்க போகக்கூடிய திசை நோக்கி போக விடாத மாதிரி சுழற்சி பிடித்து நம்ம ஒரு சண்டை போடுவாங்க பார்த்தீங்களா, அதை தான் இங்கே வந்து என்னென்னா உலர்ச்செரு புரிந்தன்று என்று கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து நான்காவது துறை என்னென்னா புண்ணோடு வருதல். 12. கரந்தை மறவர் விழுப்புண்ணை தாங்கி வரக்கூடிய துறை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா புண்ணோடு வருதல் என்கின்ற துறை. இதை வந்து குழுப்பாடலோடு எப்படி கேட்பாங்க, என்ன குழுப்பா இதுக்குரிய குழுப்பாடல் என்னென்னா மண்ணோடு புகழ் நெறியி புண்ணோடு தான் வந்தன்று. இந்த மண் அப்படிங்கிறது வந்து அழியக்கூடிய தன்மை உடையதாக இருந்தாலும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சிறப்பு பெற்றது தான் இந்த மண் உலகம் என்று சொல்லக்கூடியது. அந்த மண் உலகம் இருக்கும் வரைக்கும் அவர்களுடைய புகழ் நிலைத்திருக்கக்கூடிய வகையில் புண்ணோடு, புண் என்றால் என்னன்னா விழுப்புண், விழுப்புண் என்றால் நம்ம மார்பில் விழக்கூடிய அந்த புண் இருக்கு இல்லையா, அதை தான் விழுப்புண், பெருமைக்குரியதுன்னு சொல்கிறாங்க. அப்படி விழுப்புண் பட்டாதான் ஒருத்தவங்க புகழ் பெற்று இந்த மண்ணுலகத்தில் நிலைத்து நின்று அவர்கள் இறந்தாலும் அவர்களுடைய புகழ் நிலைத்து நிற்கும் என்று சொல்லக்கூடியது. ஆக மண்ணோடு புகழ் நிறைய புண்ணோடு தான் வந்தன்று, புண்ணோடு வரக்கூடிய அந்த செய்தியை விளக்கக்கூடிய துறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் புண்ணோடு வருதல் என்கின்ற துறை. அதுக்குரிய குழுப்பாடல் மண்ணோடு புகழ் நிறையி புண்ணோடு தான் வந்தன்று. அடுத்து 14. அந்த புண்ணோடு வரக்கூடியவர்களுடைய தன்மையை எதனோடு ஒப்பிடுவாங்க அப்படின்றது தான் அடுத்த வினாவாக இருக்கு. குருதி ஒழுக விழுப்புண் பட்டு வரும் கரந்தை மறவர்களுக்கு ஓமையாக காட்டப்படுகின்ற பொருள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்குலிகம், அதாவது சாதிலிங்கம் என்கின்ற ஒரு ஒன்று இருக்கு. அந்த சாதிலிங்கம் எப்படி அதனுடைய வண்ணம் இருக்கும்னா குருதி வண்ணத்தை சேர்ந்ததாக இருக்கும். இந்த சாதிலிங்கத்திலிருந்து தான் பாதரசம் என்பது பிரித்தெடுக்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சாதிலிங்க குழம்பினை வெளிப்படுத்துகின்ற மலையை ஒத்து காணப்படக்கூடிய வகையில் அந்த புண்ணோடு வரும்பொழுது ரத்தமெல்லாம் ஒழுகி வரக்கூடிய தன்மையில் இருப்பான் இல்லையா கரந்தை மறவன். அப்படிப்பட்ட தன்மையோடு கரந்தை மறவனுக்கு ஒப்பிட்டு எந்த எதனோடு எந்த பொருளோடு ஒப்பிட்டு கரந்தை மறவனை சொல்கிறாங்கன்னா சாதிலிங்கத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. இது பாடலில் இங்குலிகம்னு வரும், அதனால் அப்படி எழுதியிருக்கேன். சரி, அடுத்து 5வது துறை என்ன அப்படின்னா போர்க்களத்து. புண்ணோடு வருதலுக்கு அடுத்து வந்து போர்க்களத்து ஒழிதல். இதுக்கு உரிய பொருள் என்ன, எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா வெற்றியாருடன் போர் செய்ய சென்ற கரந்தை மறவன் போர்க்களத்தில் இறப்பது எந்த துறை அப்படின்னு கேட்டாங்கன்னா போர்க்களத்து ஒழிதல் என்கின்ற துறை. ஆக நிறை மீட்கிறதுக்காக போர் செய்ய போன கரந்தை மறவன் போர்க்களத்திலேயே இறக்கிறதுக்கு பேர் தான் போர்க்களத்து ஒழிதல். 16. வெற்றி படைக்கு அஞ்சு ஓடாமல் வெற்றி வீரரை கடைசி வரை எதிர்த்து போர்க்களத்து மாண்டது எந்த துறை அப்படின்னு கேட்டாலும் அது போர்க்களத்து ஒழிதல். இதை வந்து எப்படி கொழுப்பாடலாக கேட்பாங்க அப்படின்னா படைக்கு ஓடா விரன் மறவரை கடை கொண்டு களத்தொழிந்தன்று. இது எத்துறைன்னு கேட்டாங்கன்னா போர்க்களத்து ஒழிதல். படைக்கு ஓடா விரன் மறவரைனா படைக்கு அஞ்சு ஓடாமல் போர் பறியக்கூடிய வெற்றியை உடைய வலிமையை உடைய வீரர்களான வெற்றி மறவரை கடை கொண்டு கடைசி வரை நின்று தாக்கி களத்திலேயே இறந்துபடக்கூடியது களத்தொழிந்தன்று என்றால் அந்த போர்க்களத்து இறக்கக்கூடிய செயலை உணர்த்துவது எத்துறைனா போர்க்களத்து ஒழிதல். இங்க ஒழியறது யாரு ஒழிதல் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அந்த வெற்றியார் வெற்றி வீரராகிய அந்த வெற்றி மறவரை படைக்கு அஞ்சு ஓடாத வெற்றி மறவர்களை எதிர்த்து தாக்கி கடைசி வரை தாக்கு பிடித்து அவங்க கடைசியா இறந்துபடக்கூடிய கரந்தையார் இறந்துபடக்கூடிய செய்தியை உணர்த்துவது எதுன்னா போர்க்களத்து ஒழிதல். அடுத்து 6வது துறை ஆள் எரிப்பிள்ளை. ஆள் எரிப்பிள்ளை இந்த இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆள் என்பது இங்க வெற்றியார சொல்றாங்க, எரி என்றால் அழிக்கிறது, பிள்ளை என்பது கரந்தையார் அந்த இளம் வீரனாகிய ஒரு கரந்தை வீரனை பற்றி சொல்வது. ஆக இது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். 18. எதிர்த்து போர் செய்ய இயலாது ஓடி வந்த கரந்தை மறவரை தடுத்து தான் ஒருவனாக நின்று வெற்றி மறவரை வெட்டி வீழ்த்தியது எத்துறை அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஆளெறி பிள்ளை. ஆக வெற்றியார் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட நிறை கவர்ந்து சென்ற வெற்றியார்கிட்ட போர் செய்ய இயலாமல் ஓடி வந்த ஒரு கரந்தையார் மீட்க சென்ற கரந்தையார் ஓடி வருவதை தடுத்து நிறுத்திட்டு ஒருத்தன் வந்து என்ன பண்றான்னா தான் ஒருவனாக நின்று அந்த வெற்றி மறவரை எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தக்கூடிய துறை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுதான் ஆள் எரி பிள்ளை. ஆள் என்பது வெற்றியார், எரி என்றால் அழித்தல். அப்ப வெற்றியாரை அழிக்கக்கூடிய கரந்தை பிள்ளை ஒருவனுடைய தன்மையை பற்றி விளக்குவதுதான் ஆள் எரி பிள்ளை என்பது.
இதற்குரிய கொள்ளுப்பாடல் என்ன அப்படின்னோன்னா, வருவாரை எதிர்விளக்கி தான் ஒரு ஒருதானாகி, வருவாரை எதிர்விளக்கி ஒருதானாகி ஆள் எறிந்தன்று. வருவாரை, அந்த வருவார் யாருன்னா கரந்தையார், தாக்கு பிடிக்க முடியாமல் திரும்பி வரக்கூடிய கரந்தையாரை எதிர்விளக்கி அவர்களை தடுத்து நிறுத்திட்டு ஒருதானாகி தான் ஒருவனாக நின்று வெற்றியாரை வெட்டி வீழ்த்திய செயலை கூறுவது ஆள் எறிந்தன்று. எறிதல் என்றால் அழித்தல், வெட்டுதல் என்று பொருள். ஆள் என்பது இங்கே வெற்றியார், வெற்றியாரை வெட்டி வீழ்த்திய செயலை குறிப்பது தான் என்னன்னா ஆளெறி பிள்ளை என்கின்ற துறை. இதுக்குரிய குழுப்பாடல் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, மேலும் அஞ்சாமல் போர் செய்து பகைவரை வீழ்த்தி தான் ஒருவனாக நிற்கக்கூடிய துறை எது அப்படின்னா ஆளெறி பிள்ளை என்கின்ற துறை. இது வந்து இளங்கன்று பயமறியாது ஒரு பழமொழி நம்ம கேட்டிருப்போம் இல்லையா, அறியாத சிறுபிள்ளை எப்படின்னா ரொம்ப துணிச்சலோடு அந்த இளரத்த வேகத்தோடு போர் புரியக்கூடிய தன்மையுடைய ஒரு கரந்தை இளைஞனை பற்றி கூறக்கூடியது தான் ஆளெறி பிள்ளை என்கின்றது துறை. அடுத்து பிள்ளை தெளிவு, இது என்னன்னா ஏழாவது துறை. இது எப்படி கேட்பாங்கன்னா, கரந்தை மறவன் தான் பெற்ற விழுப்புண்ணை மகிழ்ந்து போர்க்களத்தில் கூத்தாடுவது எத்துறை அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பிள்ளை தெளிவு. அதாவது ஒரு விழுப்புண் பெற்றிருந்தாலும் நிறை மீட்க செல்கின்ற அந்த கரந்தை மறவன் தான் பெற்ற விழுப்புண்ணை மகிழ்ந்து போர்க்களத்தில் ஆடக்கூடியது எதுன்னா பிள்ளை தெளிவு. ஆக நிறைய போர்களுக்கு மத்தியில் நாம் ஒரு ஒரு இளைஞன் வந்து வீரனோடு ஆடக்கூடிய அந்த செயலை கொடுக்கறது வந்து என்னென்னா பிள்ளை தெளிவு. தெளிவோடு போருக்கு இறுதியிலும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவோடு ஆடக்கூடிய அந்த தன்மையை உணர்த்துவது தான் பிள்ளை தெளிவு. 22. இதை எப்படி மேலும் எப்படி கேட்பாங்கன்னா, துடி கொட்டுபவன் ஒளி எழுப்பும் பகுதியான துடியின் கண் மகிழ்ந்து முழங்க அத்துடியொளி கேட்டு தான் பெற்ற விழுப்புண்ணை மகிழ்ந்து ஆடக்கூடிய துறை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பிள்ளை தெளிவு. அது தொடி கொட்டுபவனுடைய ஒளி எழுப்பும் துடி இருக்குன்னா அந்த துடியில வந்து கொட்டக்கூடிய அந்த இடம் இருக்கும் இல்லையா, அதன் கண் மகிழ்ந்து அந்த துடி கொட்டுபவன் மகிழ்ந்து முழங்க அத்துடி ஒளிக்கு ஏற்ப தான் பட்ட விழுப்புண்ணை மகிழ்ந்து ஆடக்கூடிய துறை தான் பிள்ளை தெளிவு. இதை வந்து கொழுப்பாடலில் எப்படி கேட்பாங்கன்னா, கண் மகிழ்ந்து துடி விம்ம புன் மகிழ்ந்து புகன்று ஆடின்று. கண் மகிழ்ந்துன்னா அந்த துடியினுடைய ஒளி வரக்கூடிய இடத்தை தட்டி கொண்டு துடி எழுப்புபவன் மகிழ்ந்து துடியை ஒழிக்க, துடி விம்ம என்றால் ஒழிக்க, புன் மகிழ்ந்து தான் பட்ட அந்த துடி ஓசைக்கு ஏற்ப கரந்தை மறவன் தான் பட்ட அந்த புண்ணினை மகிழ்ந்து விழுப்புண் பெற்றிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மகிழ்ந்து புகன்று ஆடின்று. புகன்று என்றால் விரும்பி, விரும்பி ஆடக்கூடிய தன்மையை உணர்த்துவது என்ன அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் பிள்ளை தெளிவு என்கின்ற துறை. அடுத்து பிள்ளையாட்டு, 8வது துறை வந்து பிள்ளையாட்டு. பிள்ளையாட்டுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பகை மறவரின் குடரை வேலுக்கு மாலையாக அணிந்து அவ்வேளை சுழற்சி மறவன் ஆடக்கூடிய துறை எது அப்படின்னு கேட்டேன்னா பிள்ளையாட்டு. அப்போ பகை மறவர் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வெற்றியாருடைய அந்த குடலை உருவி மாலையாக போட்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேச்சு வழக்கில் சொல்வது உண்டு இல்லையா, அதுபோல் அவங்களுடைய குடரை வேலுக்கு மாலையாக அணிந்து, வேலினை வேலுக்கு மாலையாக அணிவித்து அந்த வேலை வந்து மேலும் கீழும் இப்படி சுழற்சி சுழற்சி ஆடக்கூடிய அந்த ஆட்டத்திற்கு பேர் தான் பிள்ளையாட்டு என்கின்ற பெயர், துறை பிள்ளையாட்டு என்கின்ற துறையை குறிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதற்குரிய குழுப்பாடல் என்னென்னா, கூடலர் குடர், கூடலர் என்றால் கூடாதவர்கள் என்று பொருள். அப்போ பகைவர், பகைவருடைய குடலை மாலையாக சூட்டி, எதற்கு வேலுக்கு மாலையாக சூட்டி வேல் திரித்து அந்த வேலினை மேலும் கீழும் அந்த குடலை வைத்து மேலும் கீழும் ஆட்டி ஆட்டி ஆடக்கூடிய, திரித்து ஆடக்கூடிய, அதுவும் விரும்பி ஆடக்கூடிய அந்த செயலை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பிள்ளையாட்டு என்கின்ற துறையாக சொல்கிறாங்க. இது எதுக்கான ஒரு உத்தி முறையாக அமைது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றலுடைய வெற்றி மறவரை, ஏன்னா வெற்றி மறவரும் ஆற்றலுடையவர்களாக தான் இருப்பாங்க, அவர்களை அஞ்சு செய்வதற்கு கரந்தை மறவன் கையாளக்கூடிய ஒரு உத்தி முறையாக அமையக்கூடிய துறை எது, இப்படி கூட கேள்வி கேட்கலாம். இது வந்து பிள்ளையாட்டு என்கின்ற துறை. அதாவது வெற்றியாரை அஞ்ச செய்வதற்காக கரந்தையார் மேற்கொள்ளக்கூடிய ஒரு உத்தி முறையான துறை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பிள்ளையாட்டு. அடுத்து கையறு நிலை, 9வது துறை. 26. தன் தலைவனை இறப்பால் செய்வதறிய, தலைவனின் இறப்பால் செய்வதறியாது பாணன் திகைத்து நிற்கக்கூடிய துறை எதுன்னு கேட்டாங்கன்னா அது கையறு நிலை. கையறு நிலை அப்படிங்கிறது என்னன்னா செயலற்ற நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நம்மளுக்கு எதிர்பாராத விதமாக நம்மளுக்கு பிடித்தவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செயலற்று போன அறுதல் என்றால் அற்றுப்போதல். கை என்றால் இந்த செயலற்று போன நிலைமையை பற்றி கூறுவது எது
பார்த்தோம்னா அது கையறு நிலை. இதை வந்து மேலும் எப்படி கேட்கலாம்னா, அச்சம் தரும் வகையில் வெற்றியாரும் கரந்தையாரும் என்ன பண்ணுறாங்கன்னா வாட்போருள்ள ஈடுபடுறாங்க. அப்போ அதில் இறந்த கரந்தை மரவனை கண்டு இசைக்கருவியை உடைய பாணன் ஒருவன் நிலை குலைந்த தன்மையை பற்றி விளக்கக்கூடிய துறை எதுன்னா அது கையறு நிலை. அப்போ பாணனுக்கு வந்து உதவி செய்தவராக கரந்தையார் இருக்கிறாங்க. அப்போ தனக்கு உதவியாக இருக்கக்கூடிய அந்த கரந்தையாருடைய இறப்பை கண்டு கையற்ற நிலையாக இருக்கக்கூடிய ஒரு பாணனுடைய நிலை குறித்து சொல்லக்கூடிய துறை எதுன்னா அதுதான் கையறு நிலை. இதை எப்படி குழுப்பாடல் மூலமாக கொடுப்பாங்கன்னா, வெறுன்னா அச்சம், அச்சம் வரக்கூடிய வகையில் வாழமர், வாழ் அமர்னா போர் என்பது பொருள், வாழமர்னா வாட்போர், வாட்போரிலே அச்சம் வரக்கூடிய வகையில் வெற்றியாரும் கரந்தையாரும் வாட்போர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் விழிந்தோன் கண்டு, விழிந்தோன் என்றால் விழித்தல் என்றால் அழித்தல் என்ற ஒரு பொருளும் உண்டு. விழிந்தோன் என்று சொல்லும்பொழுது அங்கே இறந்துபட்ட ஒரு கரந்தை வீரனை தான் இங்கே விழிந்தோன், அழிந்த கரந்தை வீரர் தான் இங்கே விழிந்தோன்னு கொடுத்துருக்காங்க. ஆக விழிந்தோன் கண்டு கருவி மாக்கள், கருவியை உடையன்னா இசைக்கருவியை உடைய மாக்கள் ஆகிய பாணர்கள் அவர்களுடைய கையறவு உரைத்தன்று, அவர்களுடைய செயலற்ற தன்மையை உரைக்கக்கூடிய துறை எது அப்படின்னு கேட்டோம்னா அது கையறு நிலை என்கின்ற துறை. இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த வெண்பா பாடலில் எப்படி கொடுத்துருப்பாங்கங்கிறத சுருக்கமாக எழுதியிருக்கேன். தலைவன் இறந்ததை கண்டும் கண்கள் பெயர்ந்து விழவில்லையே என வருந்தி கூறக்கூடிய துறை. அதாவது தலைவன் இறந்ததை பார்த்துட்டு என் கண்கள் இப்படி இருக்கணுமா, அது பெயர்ந்து கீழே விழுந்துடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய செயலற்ற தன்மையை அப்படி நிலைகுலைந்த தன்மையை பற்றி வருந்தி கூறக்கூடிய துறை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கையறு நிலை என்கின்ற துறையாகும், ஒன்பதாவது துறை. அடுத்து பத்தாவது துறை என்னென்னா நெடுமொழி கூறல். நெடுமொழி கூறல்னா கிட்டத்தட்ட நம்ம புகழ்மொழி தற்பெருமையோடு கூறக்கூடிய ஒரு மொழியை நெடுமொழி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீரன் தன் ஆற்றலை தானே எடுத்து கூறும் துறை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நெடுமொழி கூறல் என்று சொல்லலாம். இதற்குரிய கொழுப்பாடல் என்னன்னா, மண் மேம்பட்ட மதிக்குடையோர்க்கு தன் மேம்பாடு தான் எடுத்து உரைத்தன்று. இதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா நெடுமொழி கூறல். மண் மேம்பட்டனா மன்னர்கள்ல மேம்பட்டவனாகிய மதிக்குடை, மதி போன்ற அதாவது திங்களை போன்ற குளிர்ச்சி உடைய வெண்மையான வெண்கொற்று குடையை உடையவனாகிய தன்னுடைய மன்னன் இருக்கார் இல்லையா, அவர் முன்னிலையில் தன் மேம்பாடு தன்னுடைய சிறப்பு, அதாவது நான் வந்து வெற்றி வீரனாக நின்று போர் புரிந்த அந்த செயலின் தன்மையை குறித்து ஒரு வீரன் வந்து சொல்லக்கூடிய தன்மையை உணர்த்துவது தான் நெடுமொழி கூறல் என்று சொல்லக்கூடியது. இது வந்து தவறு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னனுடைய மனத்தை தேற்றி மகிழ்விக்கும் பொருட்டாகளின் தற்புகழ்ச்சி ஆயினும் குற்றமற்றதாயிற்று என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக ஒரு மன்னன் முன்னாடி மன்னர்களுக்கெல்லாம் மேம்பட்ட ஒரு மன்னன், திங்களை போன்ற வெண்குற்ற குடையினை உடைய ஒரு மன்னர் முன்னாடி ஒரு வீரன் தன்னுடைய மேம்பாடு தோன்றுமாறு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு துறை எதுன்னா அது நெடுமொழி கூறல் என்கின்ற துறையாகும். அடுத்து பதினோராவது துறை என்ன, இந்த நெடுமொழி குரலுக்கு இன்னொன்று சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகை வீரர்களாகிய போர் வெள்ளத்தை யான் ஒருவனாக நின்று தடுக்க, தான் வந்து தனியாக நின்று தடுக்க பிறர் மதுவறிந்து மகிழட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தற்புகழ்ச்சியோடு சொல்லக்கூடிய துறை எது அப்படின்னு கேட்டோம்னா நெடுமொழி கூறல். இது வந்து பாடல் வெண்பா பாடலில் இடம்பெற்ற செய்தியாக ஒரு சுருக்கமாக எழுதியிருக்கேன். அடுத்து பதினோராவது துறை பிள்ளை பெயர்ச்சி. பிள்ளைன்னா என்னென்னா காரி பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தீய நிமித்தம் காட்டக்கூடிய போர்க்களத்தின் போது ஒரு நிமித்தம் காட்டக்கூடிய பறவையை வந்து காரி பறவை பிள்ளை என்று சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்பாங்கன்றதை பார்க்கலாம். 33 தீய நிமித்தத்தை பொருட்படுத்தாது நிறைமிக்க சென்றவனுடைய ஆற்றலை அரசன் சிறப்பித்து கூறுவது எத்துறைன்னு கேட்டாங்கன்னா அது பிள்ளை பயிற்சி என்கின்ற துறையாகும். அதாவது காரி பறவையினுடைய தீய நிமித்தத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அதை மீறிட்டு கரந்தை வீரன் தன்னுடைய நிறைய மீட்கிறதுக்காக போகக்கூடிய கரந்தை வீரனுடைய ஆற்றலை அரசன் சிறப்பித்து செல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது பிள்ளை பயிற்சி. இதை வந்து கொழுப்பாடல் மூலமா சொல்லணும்னா, போர் தாங்கி புல்விளக்கியோனை தார்வேந்தன் தலையளித்தன்று. போர் தாங்கி என்றால் போரை மேற்கொள்ள வேண்டி அந்த புல் பறவையான, புல்லுன பறவை இல்லையா, காரி பறவை சொல்லக்கூடிய தீய நிமித்தத்தை எல்லாவற்றையும் விலக்கி சென்றவனாகிய அவனுடைய பெருமை, அவனுக்கு தார்வேந்தன்னா புகழ் மாலையுடைய ஒரு வேந்தன் தலையளித்தன்று சிறப்பு செய்த ஒரு செய்தியை கூறுவது தான் பிள்ளை பெயர்ச்சி. அடுத்து 12 இது வந்து என்னென்னா, வீரனை வந்து சிறப்பு செய்வதற்காக அரசன் செய்யக்கூடியது பிள்ளை பெயர்ச்சி. அதுவே வேத்தியன் மலிபுன்னா என்னென்னா, அரசனை புகழ்ந்து வீரன் பாடுவது வேத்தியன் மலிபு.
இது வந்து 35 மரவர்த்தம் அரசனை புகழ்ந்து போற்றி கொண்டாடக்கூடிய துறை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வேத்தியன் மலிவு. இதுக்கு வந்து எப்படி சொல்லலாம்னா, தோல்வலிய வயவேந்தனை வாழ்வழி மரவர் சிறப்புரைத்தன்று, அதாவது தோல் வலிமையுடைய வேந்தன் இருக்க வெற்றி ஆற்றலுடைய வேந்தனை வந்து வாள் கொண்டு போர் புரியக்கூடிய வலிமையுடைய மரவன் மன்னனுடைய சிறப்பினை எடுத்து கூறக்கூடிய துறை எதுன்னா வேத்தியன் மலிபு என்கின்ற துறையாகும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 13வது துறை, கடைசியான துறை என்னன்னா குடிநிலை. கரந்தை மரவன் தம்முடைய குடிப்பெருமையினை கூறக்கூடிய துறை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது குடிநிலை என்கின்ற துறையாகும். இதுக்குரிய கொழுப்பாடல் என்னன்னா, மண் தினி ஞாலத்து தொன்மையும் மரணம் கொண்டு பிறர் அறியும் குடிவரவு உரைத்தன்று, அதாவது மண் செறிந்து காணப்படுகின்ற இந்த உலகத்தில் வந்து பழமையும் வீரமும் கொண்டிருக்கக்கூடிய அந்த குடிப்பண்பினை பிறர் அறியும் பொருட்டு உரைக்கக்கூடிய துறை எதுன்னா குடிநிலை என்கின்ற துறையாகும். அதாவது தன்னுடைய குடிப்பெருமையை எடுத்து கூறக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய துறை எதுன்னா குடிநிலை. இப்போ இந்த கரந்தை படலத்திற்குரிய நூற்பா முழுவதையும் சேர்த்து இங்கே எழுதியிருக்கேன், பார்க்கலாம். முதல்ல கதமளி கரந்தை என்பது அந்த திணையை குறிக்க கூடியது, கரந்தை திணை. அதுக்கப்புறம் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துறையை குறிக்கக்கூடியது. கதமளி கரந்தைன்னா நிறை மீட்டலை வந்து கதமளி கரந்தை. கரந்தை அரவம் என்பது அவங்க கூடும் பொழுது கரந்தையார் வெற்றியார் கவர்ந்து சென்ற அந்த நிறை அந்த செய்தியை கேட்டுட்டு கூடக்கூடிய போது ஏற்படக்கூடிய அந்த ஒளி ஆரவாரம் போர் எழுச்சியினால் ஏற்படக்கூடிய அரவத்தை வந்து கரந்தை அரவம். அதரடை செலவுன்னா வெற்றியார் போன வழியே இவங்களும் செல்லக்கூடியது, கரந்தையார் செல்லக்கூடியது அதரடை செலவு. அரும்போர் மலைதன்னா ரெண்டு பேருக்கும் போர் நிகழ்வது. புன்னோடு வருதல்னா கரந்தையார் புன்னோடு வரக்கூடிய செய்தி. போர்க்களத்து ஒழிதல்னா அந்த போர்க்களத்திலேயே வெற்றியாருடன் போரிட்டு கரந்தை வீரன் அழிவது. ஆளேறி பிள்ளை என்றால் வெற்றியாரை வந்து கரந்தையார் வந்து வெட்டி வீழ்த்தக்கூடிய செயல். பிள்ளை தெளிவு என்றால் அவங்க தெளிவோடு இருக்கக்கூடிய அந்த ஆடக்கூடியது வந்து பிள்ளை தெளிவு. பிள்ளை ஆட்டோடு என்றால் என்னன்னா அந்த வேலில் குடற வந்து வச்சு ஆட்டுவாங்க இல்லையா, அது கையறு நிலையே என்றால் பாணன் ஒருவன் கரந்தையாருடைய அந்த செயலை கொண்டு செயலற்று போன நிலையை சொல்வது. நெடுமொழி கூறல் என்றால் தற்புகழ்ச்சியோடு மன்னன் முன்னிலையில் வீரன் ஒருவன் கூறக்கூடிய நெடுமொழி. பிள்ளை பெயர்ச்சி என்றால் அந்த காரி பறவை எனது செயலை தீ நிமித்தத்தை பொருட்படுத்தாது கரந்தை வீரனுடைய செயலை பாராட்டி மன்னன் புகழக்கூடிய அந்த சிறப்பு செய்யக்கூடிய நிலை. வேதியன் மலிவு என்றால் வீரன் வந்து மன்னனுடைய புகழை புகழ்ந்து கூறக்கூடியது. மிகு குடிநிலை என்றால் இந்த குடிநிலை சிறப்பை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய துறை என அருங்கலை உணர்ந்தோர் அவை 14 கரந்தையும் கரந்தை துறையும் என்ப. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரந்தை திணையும் அதற்குரிய 13 துறைகளையும் சேர்த்து அவை 14 என்று கொடுத்து கரந்தையும் கரந்தை துறையும் என்ப என்று கொடுத்துருக்காங்க. இது நூற்பாவினுடைய விளக்கம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.